பர்ச்சேஸ் பண்ணுறது வந்திருக்கோம். அப்படி எங்கள் அம்மாச்சியும் கூப்பிட்டு வந்திருக்கோம். அம்மாச்சி, ஸோ இப்போ வந்துட்டு நாம் கரண்ட்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா சங்கீதாஸ் ஹோட்டலில் இருக்கோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பர்ச்சேஸ் போவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்கீங்க? வந்து ரெண்டு சோலா பூரி, ஒரு ஆனியன் தோசை, அப்புறம் அம்மாவுக்கு வந்து ஸ்வீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துச்சு. சோலா பூரியெல்லாம் வந்தோடனே நாங்கள் வந்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அம்மாச்சி வந்துட்டு ஃபைனல் டச்சாக ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் எனக்கும் கொடுத்தாங்க, அப்படியே நான் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் பர்ச்சேஸ்க்கு வந்துட்டு போத்திஸ் தான் போயிருந்தோம். செம்ம க்ரௌடு, கால் வைக்கக்கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. இந்த மந்த் ஃபுல்லாக கண்டிப்பாக போத்திஸ் சென்னை சில்க்ஸ் எல்லாமே க்ரௌடாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு தீபாவளிக்கு மெட்டீரியலாக எடுத்து தான் தைப்பேன். எல்லா வருஷமுமே வந்துட்டு மெட்டீரியலாக எடுத்து தான் தைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த அக்கா தான் எடுத்து கொடுப்பாங்க நம்மளை ஹேண்டில் பண்ணுறது. ஹலோ மச்சி, ட்ரெஸ் பார்த்தீங்களா? சாரி பார்த்தீங்களா? எப்படி நல்லா இருந்துச்சா? எடுத்து வச்சுட்டு வந்துருக்கீங்க? பார்க்கலாம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா மச்சி? எனக்கு தான் பிடிச்சிருக்கு. இதுதான் கரெக்டாக இருக்கு. இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, வச்சு பாப்போம். இது வந்து டிசைன் இல்லாம இருக்கு, பிளைனா இருக்கு, அது டிசைனா இருக்கு. அதான் வாங்க பாப்போம். இந்த இது நல்லா இல்லை, எடுக்கு வெஸ்டி மாதிரி இருக்கு. இது இது சூப்பரா, இது கூட நல்லா இருக்கு. ஒன்றும் பண்ணி போட்டு இல்லை, இது வேற டைப்பு. இது எடுத்து இது வேற டைப்பா இருக்கு. இதுல ஒரு ஒன்று அம்மாச்சி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பர் செலக்ஷனா? சூப்பராக இது போட்டு நம்ம லைன் சரி போட்டாலும். எவ்வளோமா? 835. இது 835. என்ன வேற இந்த போட்டா கொண்டு வரீங்களா? ஆமா, பாக்கெட் பாக்கெட் எங்க அம்மா வேற கொண்டு வந்து பாட்டுறீங்களா? பாக்கெட் பாக்கெட் ஜாலியா இருக்கு. This or this அப்படின்னு மம்மி கேக்குறாங்க. A few inches later actually வந்து எனக்கு டிரஸ் எடுத்து முடிச்சாச்சு. எங்கள் அம்மாச்சி வந்துட்டு பார்த்து வச்சுருக்காங்க, போய் பார்க்கணும். எங்கள் அம்மா வந்துட்டு ப்ளவுஸ் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் ட்ரெஸ்லாம் எடுத்து முடிக்கல. எனக்கு என் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒரு கிராண்ட் அவுட்ஃபிட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் போயிடும். நம்மச்சி என்ன கலர் ட்ரெஸ் பார்த்து வச்சுருக்கீங்க? எனக்கா பச்சை. பச்சையா? வாங்க வந்துட்டு போய் பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க? லைனிங் கிளத் எடுத்துருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லா ட்ரெஸ்ஸும் லைனிங் கிளத் எடுத்துருக்கோம். லைனிங் கிளத் பிடிச்சதுன்னா நல்லாயிருக்கும். எங்கே மேடம் இருக்கீங்க? வெளியே கொடுக்க வந்துருக்கோம். ஓகே மேடம். வாங்கி வச்சிருக்காங்க.
அம்மாச்சுக்கு மேல வச்சுக்காம சூப்பரா சூப்பரா இருக்கு. அம்மாச்சுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க. இதுல போட்டா அழகா இருக்கும். அடுத்த எடுத்து வச்சிருக்கோம். ஒண்ணு போதுமா? நான் ரெண்டு போட்டுங்கல்ல அதான் அப்படி போன தீபாவளி. ஏ டிஃப்ரெண்ட் தான் அது ரன்னிங் க்ளோஸ் வேணா. இப்போ வந்துட்டு எங்க அம்மாக்கு சாரி எடுக்கிறோம். மம்மி எடுக்கலாம். அவமானம் நீ பார்த்த சாரி எடுத்து அம்மாக்கு மட்டும் கடைசி வரையும் ட்ரெஸ் எடுக்க முடியல. எடுத்த ரெண்டு ட்ரெஸ்ஸையும் ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது? நாங்க எடுத்த ரெண்டு சாரி எனக்கு எடுத்தாச்சு, எங்க அம்மாச்சிக்கு எடுத்தாச்சு, எங்க அம்மாக்கு மட்டும் எடுக்கல. வந்ததுலேருந்து ஒரு 15 20 சாரி பார்த்துருப்பாங்க. இன்னும் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா. எனக்கு வந்தோடனே ஒரு 15 எடுத்து முடித்தாச்சு, எங்கள் அம்மாச்சியும் எடுத்து முடிச்சாச்சு. எங்கள் அம்மா மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சார் ஏன் பிள்ள மெண்டல் மடிக்கணும் அவங்க. நல்லா இருக்கு. ஐயோ கசக்குற நல்லா இருக்குமா. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் எங்கள் அம்மாவும் அம்மாச்சும் பில் தேடிட்டு இருந்தாங்க. எதுக்குடா தான் முடிச்சாச்சு எல்லாமே, எதுக்கு பில் தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மாவிட்ட ஒரு பில்லிங் செக்ஷனுக்குள்ளே போனாங்க. கடைசியில் என்னன்னு பார்த்தா செடி தராங்களாம். பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண பில்லாம் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி செடி தராங்களாம். ஸோ அதுக்காக தான் போயிருக்காங்க. எங்கள் அம்மா கையோட ஒரு 3 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் ஒரே வழியாக ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சு. அதுக்கு வந்து எங்களுக்கு செடியும் கொடுத்துட்டாங்க. என்ன செடி வாங்கியிருக்கீங்க? ஒரு செம்பருத்தி பூ, ஒரு மருதாணி பூ, ஒரு நந்தியாவட்டை.
அதுக்கப்புறம் ஃபைனலாக போகிற வழியில் ஜூஸ் ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.